Welcome to Myself Trading. Today video la namba paaka pora topic angel one sub broker tie up panna appadina and sub broker oda website eppadi irukku appadina indha video la namba paaka porom. Angel one sub broker namba edukaga tie up panna appadina nammaloada YouTube channel la oru demat account oda link vandu pathinga appadina kuduthirundom. Andha demat account oda link vandu pathinga use panni அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளைண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணாங்க. நம்மளோட கிளைண்ட்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணது நம்மளோட ரெஃபரலை யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ரெஃபரல் வந்து எனக்கு ஆட் ஆகலை. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு டைம் நானே ஒரு அந்த ரெஃபரல் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண அந்த ரெஃபரல் வந்து எனக்கு ஆட் ஆகலை. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் மெயில் பண்ணி கேட்டப்ப இதுக்கு மேலே நீங்கள் ஓப்பன் பண்ணுற அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஃபரலில் வரும். அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் கேப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன அப்படின்னா இப்போ அந்த ரெஃபரல் எனக்கு ஆட் ஆகலை அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்புவேன், அவங்க ரிட்டன் மெயில் எனக்கு அனுப்புவாங்க. அதோட ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும். பட் இப்ப கரண்ட் டைம்ல நம்ம இந்த சப் ப்ரோக்கர் எடுத்துருக்கனால இந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு கிடையாது. இப்ப நீங்க ஃபண்ட் வந்து ஆட் பண்றீங்க அது என்ன டிமேட் அக்கௌண்ட்ல ஆட் ஆகல, ஷேர்ஸ் பைக் பண்ணிருக்க என்ன டிமேட் அக்கௌண்ட்ல ஆட் ஆகல, இந்த மாதிரி எனி டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் ஜஸ்ட் கிளைண்ட்ஸ் நம்ம கிட்ட கேட்டாங்க அப்படின்னா நமக்குன்ட்டு ஒரு மேனேஜர் கொடுத்துருக்காங்க. அந்த மேனேஜர் கிட்ட நம்ம ஜஸ்ட் ஒரு கால்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட ப்ராப்ளம் என்ன, அது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ட்டு நம்மளால ஈஸியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டுக்க முடியும். இந்த சர்வீஸ் வந்து நம்மளோட ரெஃபரலில் யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் நம்மளால பண்ண முடியும். இது வந்து ஒரு அட்வான்டேஜாக இருந்தது. நம்மளோட கிளைண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெனிஃபிட் இருக்கும் அப்படிங்கிறனால தான் இந்த ஆஞ்சல் ஒன் சப் ப்ரோக்கர் ஆப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் டைஅப் வந்து பண்ணேன். இப்போ இந்த ஆப்பை பற்றி பார்க்கலாம். ஆப் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப டேஷ்போர்ட் அப்படின்ட்டு இருக்கும். இதில் வந்து வெப்சைட்டோட ஃப்ரண்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இதில் ஐபிஎஸ் ஏதாவது இருக்கு இல்லை அப்கமிங் ஐபிஎஸ் இந்த மாதிரி எந்த டீட்டெயில்ஸாக இருந்தது அப்படின்னாலும் ஃப்ரெண்ட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட்டில் வியூ ஆகும். நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் டேஷ்போர்டு அப்படின்ட்டு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெவன்யூ எவ்வளோ இருக்குது, நம்ம கிட்ட ஓவராலாக கிளைண்ட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு இதில் வந்து வியூ பண்ணிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அவங்க எவ்வளோ போடுறாங்க, பர் டேக்கு நமக்கு எவ்வளோ ரெவன்யூ வருது, இது எல்லாமே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வியூ ஆகும். கிளைண்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இப்போ ஆஞ்சல் ஒன் சப் ப்ரோக்கர் டைஅப் பண்ணி நமக்கு வந்து ஒரு 6 மந்த் ஆகுது. எனக்கு 6 மந்த் ஆனதுக்கப்புறம் தான் இதோட ஆப்பெல்லாம் யூசர் எப்படி இருக்குது எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் டீட்டெயில்டாக வீடியோ போடலாம். அப்போ வந்து வீடியோ போகும். கிளைண்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 23 கிளைண்ட்ஸ் இருக்காங்க. அதில் 19 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவாக இருக்காங்க. இப்போ இந்த கிளைண்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷேர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை அண்ட் செல்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டாடா மோட்டர் ஐடிசி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். இப்போ நல்ல ப்ராஃபிட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி அது மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கப்ப இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐடிசி ஒரு 250 நான் பை பண்ணுங்க, 400 உங்களுக்கு டார்கெட் அப்படின்னா அந்த 400 தாண்டி போறப்ப அவங்க அந்த ஷேர்ஸை செல் பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்ம இதுல இருந்து அவங்க ஷேர்ஸ் அது வித்துட்டாங்களா இல்லையா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால பார்க்க முடியும். பட் நம்ம வந்து அதை வந்து பையோ செல்லோ எதுவும் பண்ண முடியாது. அது எல்லாமே அவங்களோட வெப்சைட்ல அவங்களா தான் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆட் பண்றதா இருக்கட்டும், ஷேர்ஸை பை பண்றதா இருக்கட்டும், செல் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே அவங்க தான் பண்ண முடியும். பட் அந்த பை பண்ணி வச்சிருக்க ஷேர்ஸ் வச்சிருக்காங்களா இல்லையா அப்படின்ட்டு அதுவே என்ன நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்கரேஜ்ல இருந்து நம்மளால செக் பண்ணி பார்க்க முடியும். நெக்ஸ்ட் இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா ஆஞ்சல் ஒன் சப் ப்ரோக்கரோட அந்த ஆப்பை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்ல வீடியோஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். அந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகும். இதுக்கு கீழே ஆஞ்சல் ப்ரோக்கிங்கோட கிளைண்ட்ஸ் வந்து எவ்வளோ இருக்காங்க இந்த மந்த்து அந்த மாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சைடில் இருக்க டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வியூ ஆகும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கிளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நம்மளோட ரெஃபரல் யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பேன் கார்டு ஆதார்ல நேம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இருக்குது, அதோட ப்ராசஸ்னால ஸ்டாப் ஆகிருக்கு, அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நம்ம அவங்க கிட்ட காண்டாக்ட் பண்ணி அது எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அவங்க அதுக்கான கைடன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதுபடி நம்ம பண்ணோம்னா அந்த அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதுக்குள்ளே போகணும் அப்படின்னா நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் சர்வீஸில் டிஜிட்டல் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதில் இந்த ஆஞ்சல் ப்ரோக்கிங் டைஅப் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் நம்ம நார்மலாக டிமேட் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கேஎஃப்சியில் இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பண்ணி கொடுக்கலாம். இன்சூரன்ஸ் வந்து பண்ணலாம். இன்சூரன்ஸ் அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம பண்ண முடியும். மார்க்கெட் அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருவாங்க. டெய்லி மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்பவே மார்க்கெட்டோட லெவல்ஸ் எந்த லெவல்ஸில் இருக்கும், இன்றைக்கியோட சப்போர்ட் ரிஜெக்ஷன், பேங்க் நிஃப்டி நிஃப்டி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் அப்டேட் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த வீடியோ நான் மேக் பண்ணிட்டு இருக்க டைம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 8:15 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 8:50 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்லேயே வியூ ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்கமிங் ஐபிஎஸ் ஏதாவது வருது அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அதோட ப்ரைஸ் எவ்வளோ, லாட் சைஸ் எவ்வளோ அப்படின்ட்டு நம்மளோட கிளைண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம அப்படியே ஷேர் பண்ணலாம். ஜஸ்ட் இந்த இடத்துல நம்ம டவுன்லோட்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து எஸ்கேக்கும்.
எஸ் அப்படின்னு நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டவுன்லோட் ஆயிரும். இதை ஜஸ்ட் நம்ம இப்ப ஓபன் பண்ணோம் அப்படின்னா பிசினஸ் பார்ட்னர் அப்படிங்கிற இடத்துல நம்மளோட நேம், மொபைல் நம்பர், மெயில் ஐடி இதோடயே வந்து இது வந்து டவுன்லோட் வந்து பாத்தீங்கன்னா ஆகும். நீங்க யாருக்காவது ஷேர் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் இந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிற செக்டர்ல நான் எதுவுமே பண்ணல, பட் நம்மளால பண்ண முடியும். உங்களுக்கு ஏதாவது இன்சூரன்ஸ் அப்ளை பண்ற மாதிரி ஐடியா இருந்தது அப்படின்னா நான் கான்டாக்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் அவங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னா அவங்க அதோட ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பிசினஸ் இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிசினஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மந்த்லி மந்த்லி இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா அப்படிங்கிற எல்லா டீடைல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வியூ ஆகும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறப்ப ஒரு சில பேர் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க, அதுல ரெகுலர் பிளான் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும், அவங்களுக்கு டைரக்ட் பிளான் இருக்காது. அந்த மாதிரி இருக்கப்ப நம்மளோட ரெஃபர்ல டிமேட் ஓப்பன் பண்ணிருக்காங்க, என்னோட இதுல டைரக்ட் ஃபண்ட் வரல ரெகுலர் ஃபண்ட் தான் வருது அப்படின்னா நம்ம கிட்ட சொன்னாங்க அப்படின்னா இதுல இருந்து நம்ம ரெக்வஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து அவங்களுக்கு டைரக்ட் ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைக்கலாம். சோ நம்ம சைட்ல இது வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியும். இந்த வெப்சைட்ல இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னுட்டு ஒரு சில சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால பண்ணி தர முடியும். இது மட்டும்தான் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. கிளைண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரோக்கரேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கம்மி பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளால பண்ண முடியும். இ வெல்கம் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு பேஜ் இருக்கும், இதுல அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க், ஃப்ரீ மார்க்கெட்டிங், இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல நம்மளால பண்ண முடியும். இதுதான் வந்து ஆஞ்சல் ஒன் நார்மலா இருக்கு டேஷ்போர்டை பத்தி நான் இப்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இதுல கிளைண்ட்ஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 19 கிளைண்ட் இருக்காங்க. இந்த 19 கிளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் டைம்ல ப்ராஃபிட்ல தான் இருக்காங்க அப்படின்ட்டு என்னால சொல்ல முடியும். இந்த ப்ரோக்கரேஜ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஆப்ஷன்ஸ்ல பண்ணாங்க அப்படின்னா மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்கம் கிடைக்கும். பட் நார்மலா அவங்க ஷேர்ஸ் பை அண்ட் செல் பண்றாங்க அப்படின்னா அதுல பெருசா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரெவன்யூ எதுவும் கிடைக்காது. பட் நம்ம கிட்ட இருக்க கிளைண்ட்ஸ் எல்லாமே நான் ஒரு ஸ்பிரிங் ட்ரேட் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி தான் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேஃபா வச்சுட்டு தான் அவங்கள நான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண வைக்கிறேன். வெறும் ரெண்டு கிளைண்ட் மட்டும் தான் என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணு நானே, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா என்னோட ரெண்டு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைபரா இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட ஆஞ்சல் ப்ரோக்கிங்க்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோ கிளியர் டிஸ்கிரிப்ஷன்ல ஆஞ்சல் ஒன் டிமெட் அக்கௌண்டோட லிங்க் இருக்கு, அந்த லிங்கை யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட் ஆக முடியும். உங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னால பண்ணித்தர முடியும். இது மட்டும்தானே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. டிமேட் அக்கௌண்ட் நம்மளோட ரெஃபரல்ல ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கைடன்ஸ் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல எதுவுமே தெரியாது, நான் பிகினரா இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல பை அண்ட் செல் ஆரம்பிச்சு அதோட டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் அனலைஸ் வரைக்கும் எப்படி பண்றது அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து டீச் பண்ணிடுவேன். நீங்களும் ஆஞ்சல் ஒன் ஃபேன்சிஸ் ஏதாவது எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, பட் அதோட ப்ராசஸ் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா என்ன கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா இதை எப்படி ஈஸியாக எடுக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் வந்து கொடுப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும் இல்லை சப்ரோக்கர் டைப் பண்ணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாவ் எ கிரேட் டே கைஸ்.